ப்ரோசோ மில்லட் அதாவது பனிவரகு. இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு, இதோட ரெசிபிஸும் நம்ம சேனலில் நிறைய போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த பனிவரகு வச்சு செய்யலாம். வாங்க, நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் பனிவரகு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில். அதே கப்பில் ஆனால் அரை கப் அளவுக்கு நான் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், ஆனால் ஸ்கின்னோட போட்டால் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நான் இப்படி போட்டுக்கிறேன். அதே பாதி கப் கடலைப்பருப்பு நான் போட்டுக்கிறேன். அதே பாதி கப் தோரம் பருப்பும் போட்டுக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதில் கால்வாசி உளுந்து எடுத்துக்கணும். நம்ம 2.5 கப் வரைக்கும் ஆட் பண்ணதுனால நான் அரை கப்புக்கும் கொஞ்சமாக ஜாஸ்தியாக எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் உளுந்து. இது கூட காரத்துக்கு ஒரு 4-5 மிளகாய், நான் 4 மிளகாய் வரைக்கும் போட்டுக்கிறேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதையும் சேர்த்து நான் நைட்டே ஊற வச்சிடுறேன். அப்போ தான் மிளகாய் வந்து நாளைக்கு அரைப்படும் போது சீக்கிரம் அரைப்பட்டுரும். காலையில் பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம அலசி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் இது கூட அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு இந்த சத்து கிடைக்கும். மற்ற ரெசிபிஸ்லாம் நம்ம இப்படி போட்டோம்னா அவங்க தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க, ஸோ அந்த சத்தெல்லாம் கிடைக்காது. ஸோ அடை, சட்னி இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கெலாம் நான் இதையும் சேர்த்து தான் போட்டு அரைப்பேன். அரைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரோ இல்லை ஆட்டோரோ பயன்படுத்துங்க. மிக்சியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக்சியில் அரைச்சோம்னா அடை ஆசையே போயிடும். ஓகே, அடை பதம் வந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக நைஸாலாம் ஆட்டிடாதீங்க, கொஞ்சம் பரப்பரன்னு ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட்டும் போது கெட்டியாக தண்ணி தெளிச்சுதான் ஆட்டியிருப்போம். ஸோ அடை சுடுற அளவுக்கு கொஞ்சமாக அந்த பதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை உடனேவும் நீங்கள் வந்து அடை மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். இல்லாட்டி நான் ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour வந்து நான் மூடி வச்சு அப்படியே செட் பண்ண விட்டுறேன். இது நைட்டை வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சோடனேயுமே இந்த மாதிரி ஆட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா 8-9 o'clock வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை ஒரு 1/2 hour 1 மணி நேரம் தனியாக வச்சிடலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தோசை கல்லில் நீங்கள் வேணால் எண்ணெயை கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி மேலே வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அடைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவே நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா அடைக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப மெல்லிசாக இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி காஞ்சதும் ட்ரை ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி சுட சுட இருக்கும்போதே கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு தேங்காய் சட்னினாலும் பரவாயில்ல வச்சு சாப்பிட்டிங்கன்னா பக்காவாக இருக்குங்க. இந்த பனிவரகாடை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பனிவரகாடை ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.